பழைய குற்றாலம் அருவியில் வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருக்க திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்தது. அருவியில் இருந்து ஆக்ரோஷமாக கொட்டிய தண்ணீர் படிக்கட்டுகளை தாண்டி பாய்ந்தோடி வர சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஆளுக்கொரு பக்கம் ஓடிய காட்சிகளை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போகும் நிலை ஏற்பட்டது. பாயும் பிரவாகம் போல குற்றாலம் பழைய அருவி பெருக்கெடுக்க நூலிழையில் சுற்றுலா பயணிகள் உயிர் தப்பினர். ஒரு நிமிடம் தாமதம் செய்திருந்தாலும் நூற்றுக்கணக்கானோரை குற்றாலம் பழைய அருவி பெருவெள்ளம் அடித்துச் சென்றிருக்கும். வெள்ளத்தை உணர்ந்து அனைவரும் தப்பி ஓடிவிட ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். குற்றாலத்தில் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் என்று மூன்று அருவிகள் உள்ளன. இந்த மூன்று அருவிகளில் மெயினருவி, பழைய குற்றாலம் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. ஐந்தருவி மட்டும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அருவியின் நீர்வரத்தை கண்காணிப்பதற்கு என்று அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மழை பெய்யும் அளவு, காட்டாற்றில் ஏற்படும் வெள்ளம் போன்றவற்றை அறிந்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதியும் தடையும் விதிக்கப்படும். மே மாதம் என்பதால் குற்றால அருவிகள் பெரும்பாலும் வறண்டு பாறைகளாகவே காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு கோடை மழை பெய்ததால் குற்றால அருவிகளில் தண்ணீர் கொட்டியது. இதனை அறிந்த பொதுமக்கள் கோடை விடுமுறை என்பதால் குற்றாலத்தில் குளிக்க படையெடுத்துள்ளனர். மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலத்தில் தண்ணீர் கொட்டியதால் அங்கு ஏராளமானோர் ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் மலைக்கு மேல் கனமழை கொட்டியதால் குற்றால அருவிகளுக்கு தண்ணீர் வழங்கும் காட்டாற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தை கண்காணித்த வனத்துறை சரியாக வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:53 காட்டாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் உடனடியாக அருவிகளில் இருந்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றுமாறு வனக்காவலர் குற்றாலம் காவல் நிலைய போலீசாரை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். வனக்காவலர் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து மெயினருவி, ஐந்தருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். பழைய அருவியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு, ஒரு பையன் தவறிட்டான். அந்த இன்சிடென்ட் தொடர்பா சார் பேசுறேன். ஃபாரஸ்ட்ல இருந்து உங்களுக்கு தகவல் ஏற்கனவே மேல மழை பெய்யுது, யாரையும் அலோவ் பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு ஸ்டேஷன்ல எஸ்ஐட்ட சொன்னதா சொல்றாங்க. எத்தனை மணிக்கு இருக்கும்னு அதை தெரியுமா சார், சொல்ல முடியுமா சார்? குற்றாலத்தை பொறுத்தவரையில் மெயினருவி, ஐந்தருவிக்கு தான் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள் என்ற நிலையில் வனத்துறை எச்சரிக்காமல் இருந்திருந்தால் பெரும் அசம்பாவிதமே நிகழ்ந்திருக்கும். அதிலும் மெயினருவி, ஐந்தருவி அமைந்திருப்பது குறுகிய இடம் என்பதால் சுற்றுலா பயணிகள் ஓடிச் சென்று உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூட வாய்ப்பிருந்திருக்காது. சரியான நேரத்தில் வனத்துறை கொடுத்த எச்சரிக்கைதான் மெயினருவி, ஐந்தருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளின் உயிரை காப்பாற்றிக் கொடுத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.